ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுரேஷ் ரெய்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. அப்போ சுரேஷ் ரெய்னாவுக்கு முழங்கால் வலி ஏற்பட்டிருக்கு. இதனால அடுத்த ரெண்டு போட்டிகளில் சுரேஷ் ரெய்னா கலந்துக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சுரேஷ் ரெய்னாவுக்கு பதிலாக யார் விளையாடுவாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ சுரேஷ் ரெய்னாவுக்கு பதிலாக முரளி விஜயை போடலாம் அப்படின்னும் தகவல்கள் வெளியாயிருக்கு. முரளி விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரரும் கூட. நிறைய போட்டிகளில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி அதிரடியாக விளையாடி நிறைய ரன்கள் குமிச்சிருக்காங்க. இனிமே வரக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வாட்ஸனோட முரளி விஜயும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்குவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கும் முன்னாடி மேட்ச்லலாம் வாட்ஸனும் 52 தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருப்பாங்க. இனிமே வரக்கூடிய போட்டிகளில் சுரேஷ் ரெய்னா இடத்துல 52 மூணாவது பேட்ஸ்மேனாக களமிறங்குவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சுரேஷ் ரெய்னா இடத்த முரளி விஜய் நிரப்புவாங்க அப்படின்னும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.